Hi friends, welcome to C3 chriscraftsandcookery. Naan ungal Chris. இன்னைக்கு நம்ம இந்த dry fruits chikki எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்றது ரொம்பவே ஈஸி. வாங்க friends பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் முதல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். பாதாம், முந்திரி. பாதாம் முந்திரியும் முழுசா இருக்கு. இதை வந்து நம்ம பாதி பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸ், பூசணி விதைகள், ஃபிளாக்ஸ் சீட்ஸ், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, இதெல்லாம் வச்சுதான் நம்ம இப்போ ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் சிக்கி செய்ய போறோம். நான் இப்போ எல்லா பொருட்களையும் தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாதாம் எல்லாம் ஹாஃபா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். முந்திரியையும் அதே மாதிரி நான் பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து அடுப்புல வச்சாச்சு. பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. ஒரு ஒரு பொருளா சேர்த்து நம்ம நெய்ல ஃப்ரை பண்ண போறோம். பாதாம் 100 கிராம் எடுத்திருக்கேன், முந்திரி 100 கிராம் எடுத்திருக்கேன், பூசணி விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சிம்ல வச்சு நம்ம வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட சேர்க்கலாம். ஆனா வந்து நெய் போட்டு வதக்கும் போது ஒரு கிளேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நல்லாவும் வறுபடும், பச்சை வாடை இருக்காது அவ்வளவா. இப்ப பாருங்க, லைட்டா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுற நேரத்துல நம்ம எந்த பாத்திரத்துல நம்ம செட் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்தை வந்து நம்ம நெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். மாதிரி கொஞ்சமா நெய் எடுத்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாத்திரத்தை அப்படியே ஓரமா வச்சுட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேற ஒரு போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லா நட்ஸையும் இந்த போல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம கேரமல் உண்டாக்க போறோம். கேரமல் உண்டாக்குறதுக்கு நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். சிலர் வந்து கேரமல் எப்படி பண்றதுன்ட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் காமிங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதனால வந்து நான் இந்த வீடியோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எடுக்கலாம்னு நினைச்சேன். இங்க பாருங்க, மெல்ட் ஆகி இப்போ பபிள் வர ஆரம்பிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம சர்க்கரையோட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்ப பாருங்க, ஒரு கிரீமி டெக்ஸ்டருக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கிரீமி டெக்ஸ்டருக்கு வந்த பிறகு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, கையில் பற்றாம. எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. லம்ப்ஸ் இல்லாத ஸ்டேஜுக்கு வரும். இப்போ பாருங்க, எல்லாமே உருகிடுச்சு, எந்த லம்ப்ஸுமே இல்லை. இந்த மாதிரி லம்ப்ஸ் எல்லாம் கரைஞ்ச பிறகு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம செஞ்சு வச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா நட்ஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்ச பேனில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா செட் ஆகிறதுக்கு முன்னால் வேகமாக தின் லேயராக செட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அது செட் ஆக விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டுடலாம். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு கட் பண்ண முடியாமல் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் சிக்கி ரெடி. நீங்கள் பர்ஃபி மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் பிடிக்கிற சூட்டில் இருக்கும் போதே லட்டு மாதிரி கூட ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. அடுத்தது நான் வந்து இதே சிக்கியை சுகர் வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம ஒயிட் சுகர் அதாவது வெள்ளை சர்க்கரையில் செய்யும் போது தான் கடையில் விற்கிற கடலை மிட்டாய் மாதிரி பக்கா டேஸ்ட்டில் வரும். சிலர் வந்து ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரையில் ஸ்வீட்ஸ் பண்ணி காமிங்கன்னு கேட்டிருந்தனால தான் நான் நாட்டு சர்க்கரையில் ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு பக்கா கடையில் விற்கிற மாதிரி டேஸ்ட் வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரில் தான் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்க்கரையில் எப்படி இந்த சிக்கி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதும் நெய்யில் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துடலாம். 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், 2 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள், 1 டேபிள்ஸ்பூன் பூசணி விதைகள், 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள், 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லா நட்ஸும் ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். வால்நட், பிஸ்தா அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நட்ஸும் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக ஒரு போலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம அதே பேனில் கேரமல் செய்ய போகிறோம். கேரமல் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா உருகி அதுவே கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து தண்ணியெலாம் ஊற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு சுகர் இந்த மாதிரி கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதாவது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். ஆனால் அது பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது ஹீட்டில் அந்த கட்டிகளும் கரைய ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இதில் நிறையா சுகர் கிறிஸ்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கரைஞ்சிரும். இப்போ ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இதுதான் கேரமல். கேரமல் ரெடியானதும் ஸ்வீட்னஸ் அதிகரிக்கிறதுக்கு 1 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்த எல்லா நட்ஸையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நட்ஸை வந்து நம்ம நெய்யில் வறுப்போம்ல, அந்த டைம்லேயே வந்து எந்த பேனில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து நெய் தடவி வச்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கோட் பண்ணி வச்சுருந்தோம்ல நெய்யில், அந்த போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நம்ம அதை அமுக்கி செட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா வந்து கேரமல் வந்து ஃபாஸ்ட்டாக செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஃபெக்டான ட்ரை ஃப்ரூட் சிக்கி ரெடி. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் உங்கள் பசங்களுக்கு ஒரு பாரை ஸ்நாக்ஸாக அனுப்புங்க. வீட்லேயே செஞ்ச இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் வேறு எதுவுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Ta-ta. Thanks for watching.